குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி வந்து ப்ராப்ளம்ஸ் பார்த்துருந்தோம், ஃபைவ் ப்ராப்ளம்ஸ் பார்த்துருந்தோம், எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ். இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் வச்சு ஒரு ப்ராப்ளம் பார்த்துருப்போம், சாரி சர்க்குலர் டேபிள் வச்சு, சர்க்குலர் டேபிளில் அந்த த்ரீ லெக்ஸ் வச்சு அது ட்ரையாங்கிள் ஃபார்மெட்டில் மாற்றி பார்த்துருப்போம். இது அடுத்த ஃபார்மெட் பா, இது அதோட அடுத்த ஃபார்மெட் தான். இது என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்கொயர் சைடு ஷேப்பில் ஒரு டேபிள் வச்சு சம், ஓகேவா? அதே மாதிரி அந்த நாலு காலோட நிற்கிது, அந்த வெயிட் என்ன சொல்கிறது, அந்த கிராவிட்டிக்கு மேலே வெயிட்டை நீ அப்ளை பண்ணால் தான் டேபிள் என்னாகும், அந்த சைடு சாயும். அந்த சைடு சாயாமல் அதில் டேபிள் கரெக்டாக அந்த வெயிட்டுக்கு வெயிட் மாதிரி தொங்க விடணும்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு ஈக்குவலாக தான் அந்த அனதர் வெயிட்டும் தொங்க விடணும் அப்படின்றது தான் அது கான்செப்ட், ரைட்டா? அந்த வெயிட்டை அந்த வெயிட் எக்ஸிட் ஆச்சுன்னா டேபிள் என்ன ஆயிரும், அந்த பக்கம் கவுந்துடும், ரைட்டா? அதனால் அதுக்குள்ளே இருக்கணும். இதில் அதெல்லாம் எதில் கொடுக்கல, அதில் முன்னாடி பார்த்த ப்ராப்ளத்தில் கிளியராக கொடுத்துருந்தாங்க. இதில் பாருங்க, ஸ்கொயர் டேபிள் ஸ்டாண்ட்ஸ் ஆன் ஃபோர் லெக்ஸ் பிளேஸ்ட் அட் த மிடில் பாயிண்ட்ஸ் ஆஃப் இட்ஸ் சைட்ஸ் கம்மா ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் வெயிட் விச் கேன் பி புட் அட் ஒன் கார்னர் ஆஃப் த டேபிள் வித்தவுட் அப்செட்டிங் இட். த டோட்டல் வெயிட் ஆஃப் த டபிள்யூ அண்டு லெக்ஸ் பீயிங் டபிள்யூ கேபிட்டல் டபிள்யூ. போன சம்மில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா கொடுத்ததுனால இந்த சம்மில் என்ன பண்ணிட்டாங்க, சிம்பிளாக சொல்லிட்டாங்க. ஓகே தானே? இப்போ நம்ம அதை ப்ரூஃப் பண்ணிட்டால் போதும். என்ன அடிஷ்னலாக நம்ம ஒரு வெயிட் ஆட் பண்ணி அந்த வெயிட் அந்த டேபிள் வெயிட்டுக்கும், தட் மீன்ஸ் அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி டபிள்யூக்கும், டபிள்யூ விட்டு அதிகமாக போகாது, போகாமல் இருந்தால் ஓகே, போச்சுன்னா டேபிள் என்ன ஆயிரும், கவுந்துடும். ஆனால் இவங்க அதில் ஒரு வேர்டு கொடுத்துட்டாங்க, இப்போ டேபிள் வித்தவுட் அப்செட்டிங் இட் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க. டேபிள் என்ன பண்ணக்கூடாது, எந்த வித சாய்த்தல் அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது, ரைட்? லெட் கேபிட்டல் ஏ பி சி டி பி த அப்பர் எண்ட்ஸ் ஆஃப் த லெக்ஸ், ஒரு ஸ்கொயர் டேபிள் வச்சுட்டாங்க. அந்த கால்களுக்கு நேராக இருக்க அந்த ரியாக்ஷன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஏபிசிடின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. அடுத்தது ஓ, லெட் கேபிட்டல் ஓ பி த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த டேபிள். ஓ என்னென்னு எடுத்துட்டாங்க, டபுள்யூ வெயிட், அந்த இடத்துல தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு இருக்கும், டபுள்யூ இருக்கும், ரைட் தானே? ரைட். அடுத்தது பாரு, லெட் த டயக்னல் கியூபி ஆஃப் த டேபிள், லெட் த டயக்னல் கியூபி ஆஃப் த டேபிள் மீட் பிசி அட் கேபிட்டல் எம். இப்போ ஃபஸ்ட்டு அதில் என்ன பண்ணுறாங்க, அந்த கார்னர்ஸ் ஆஃப் த டேபிளை மட்டும் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு ஃபோர் சைடட் ஷேப் ஒன்று, ஓகேவா? இது ஸ்கொயர்ன்றதுனால அது மேக்ஸிமம் அப்படியே ரெக்டாங்கிளாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வர அந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு சைடை கற்பனை பண்ணி அதோட டயக்னல் தான் அங்கே எடுத்துறாங்க. அந்த கியூபின்றது அதோட டயக்னல் தான், ஓகேவா? அதை நீ அந்த நடுவில் கோடு போடும்போது அது கொடுத்துட்டாங்க, மீட் பிசி அட் எம், அதுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அட் எம்னு கொடுத்துருக்கறத பார்த்தா அந்த மிட் பாயிண்ட் மாதிரி இருக்கலாம், ஏன்னா ஸ்கொயர் தானே சொல்லிட்டாங்க. ஸ்கொயர் நடுவில் நீ கரெக்டாக ஒரு கோடு போட்டால் இந்த சைடு அந்த சைடு சைட்ஸ் என்ன ஆயிரும், கரெக்டாக பிரிஞ்சிடும். ஸோ தென் எம்பி ஈக்குவல் டு எம்சி, ஓகேவா? எம்பி ஈக்குவல் டு எம்சி கமா எம்ஓ ஈக்குவல் டு எம்பி, எம்ஓ ஈக்குவல் டு எம்பி. எந்த அடிப்படையில் சொல்கிறாங்கன்னா அதோட ப்ரொஜெக்ஷன் அப்படியே இருக்கும், அது ஃபோல்டு பண்ணி எம்பி இருக்கு இல்லையா, அது அப்படியே நீ ஃபோல்டு பண்ணி மடித்தா அந்த லென்த்து கரெக்டாக அந்த எம்ஓ மேலே ப்ரொஜெக்ட் ஆகும். அதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, எம்ஓ ஈக்குவல் டு எம்பின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்ஸ்? லெட் டபிள்யூ டேஷ் பி த ரெக்கயர்டு வெயிட் டு பி புட் அட் கேபிட்டல் பி, ஓகேவா? கேபிட்டல் பி எங்கே அந்த பாயிண்ட்டு எங்கே வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிசியில் தான் வைக்கிறாங்க, பிசியில், ஓகேவா? ஏடிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, டிஸ்டபன்ஸே கிடையாது, ஓகேவா? அந்த வெயிட் டபுள்யூ டேஷ் வைக்கிறாங்க, ஓவர் வெயிட் வச்சா அது என்ன ஆயிரும், கரெக்டாக அது ஸ்லிப் ஆகி விழுவோம். அந்த இடத்துல மட்டும் வெயிட் தொங்க விட்டதுனால அதுக்குண்டான ரியாக்ஷன்ஸ் மட்டும் எழுதியிருக்காங்க. பியில் ஒரு ரியாக்ஷன் ஏற்படுத்துகிற மாதிரியும் சியில் ஒரு ரியாக்ஷன் ஏற்படுத்துகிற மாதிரியும் போட்டிருக்காங்க, அதுக்கு மட்டும் ஆரோ மார்க், ஓகே தானே? இது ரெண்டுத்துக்கும் எதுவும் சொல்லலை, ஏவுக்கும் டிக்கும். அண்ட் அட் த மொமெண்ட் ஆஃப் த டில்டிங் த ரியாக்ஷன்ஸ் ஆஃப் த லெக்ஸ் அட் ஏ கமா டி ஆர் ஜீரோ, ஓகேவா? அந்த பாயிண்ட்டே அதில் டச் ஆகலன்ற மாதிரி அவங்க எடுத்துட்டாங்க. அதுக்கு ஏடிக்கும் மற்றதுக்குன்னா இல்லை சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ எது எதுக்கு தான் கனெக்ஷன் இருக்குன்னா பிசிக்கு மட்டும்தான் இருக்குது. பாரு, டபிள்யூ ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு வெயிட் இருக்குது, பியும் சியும் ரெண்டு ரியாக்ஷன்ஸு, டபிள்யூ டேஷ்ன்றது ஆல்ரெடி ஒரு வெயிட்டு, அதில் பின்றது ஒரு கேபிட்டல் பாயிண்ட் அங்கே டினோட் பண்ணியிருக்கோம், எம்ன்றது இதில் நம்ம எடுத்திருக்கோம் பிசியில் மிட் பாயிண்ட். சரி, ரைட். இப்போ என்ன பண்ணுறோம், டேக்கிங் த மொமெண்ட் ஆஃப் த அதர் ஃபோர்ஸஸ் அபவுட் எம், இந்த ஏடியை விட்டுட்டு மீதி என்னென்னத்தில் இருக்கோ அது எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறோம், மொமெண்ட் எடுக்கிறோம். அப்போ அங்கே பார்த்தா பிசி ரெண்டு பாயிண்ட் இருக்குது. ஸோ சம் ஆஃப் த மொமெண்ட்ஸ் ஆஃப் த ஈக்குவல் ரியாக்ஷன்ஸ் த்ரூ பி கமா சி இஸ் ஜீரோ. அதுவும் ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ப்பா, போன சம்மில் என்ன பண்ணோம்,
அது ரெண்டுத்துக்குமே பாரு டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கும். ஓகேவா, டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கும். ஸோ அதை கண்ணை முடிட்டு என்ன பண்ணுறான், அதோட மொமெண்ட்டு கண்டுபிடிச்சாலும் அது ஜீரோ தான் வரும்னு சொல்லிட்டு சொல்லிவிடும். இதுதானே, எது அந்த மொமெண்ட்டு கண்டுபிடிக்கும் ஒரு லென்த்து சொல்லுவோம் இல்லையா, அந்த லென்த்து பிக்கும் சிக்கும். சரி, ரைட். அப்போ வேறு எது எழுதியிருக்காங்க, மீதி இருக்க சம் ஆஃப் த மொமெண்ட்டு எழுதியிருக்காங்க. ஸோ சேம் ரியாக்ஷன்றதுனால அதுவும் ஜீரோ. ஓகே, ஆல்ரெடி ஏடிக்கும் சம்மந்தமே இல்லாமல் அதுக்கு ஜீரோ ஆகிடுச்சு. அடுத்தது இப்போ பியும் சியும் ரியாக்ஷன்ஸ் ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால ஜீரோ ஆகிடுச்சு. அப்போ மீதி இருக்க ஃபோர்ஸ் வந்து டபிள்யூ டபிள்யூ டேஷ் மட்டும்தான் இருக்குது. அதில் இருக்க பாயிண்ட், செயல்படுற பாயிண்ட் பார்த்தோன்னா அந்த ஓஎம்பி அந்த பாயிண்ட் மட்டும்தான். ஓகேவா, ஸோ அப்போ என்ன பண்ணணும், இப்போது டேக்கிங் த மொமெண்ட் அபவுட் ஓ அல்லது பி, ஓ அண்டு பின்னே போட்டுக்கோ, கமா பின்னு சொல்லிட்டு. அப்போ என்னாகும், ஃபஸ்ட்டு டேக்கிங் த மொமெண்ட்ஸ் அபவுட் எம்னு எடுத்துக்கோப்பா, சென்டர் ஆஃப் த பாயிண்ட்டாக இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்தையும் அதிலே முடிச்சிக்கலாம் நம்ம. ஓகேவா, அப்போ டிஸ்டன்ஸ் பாரு, இந்த டபிள்யூக்கு எம்லேருந்து டபிள்யூக்கு பார்க்கும்போது எம்ஓ. ஓகே, அது ஆன்டி கிளாக் வைஸில் தான் இருக்குது. ஓகேவா, நீ அந்த எம்மில் கை வச்சு இப்படி ரொட்டேட் பண்ணால் அது ஆன்டி கிளாக் வைஸில் தான் இருக்குது. ஸோ எம்ஓ இன்ட்டு டபிள்யூ மைனஸ் பிஎம் இன்ட்டு டபிள்யூ டேஷ் மைனஸ் பிஎம் இன்ட்டு டபிள்யூ டேஷ். அது என்ன கிளாக் வைஸில் இருப்பார், நீ எம் வச்சு பிஏ கால்குலேட் பண்ணால் இப்படி கை வைக்கும்போது அது கை, ஓகேவா, கிளாக் வைஸில் இருக்குது. ஸோ நெகட்டிவ். ஸோ அப்போ எம்ஓ டபிள்யூ மைனஸ் பிஎம் டபிள்யூ டேஷ் ஈக்குவல் டு ஜீரோ. ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், என்னென்னு தெரியும், எம்ஓவும் எம்பியும் சேமு டிஸ்டன்ஸுன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ரெண்டு டிஸ்டன்ஸையும் சப்மிட் பண்ணிட்டு வந்துட்டு கேன்சல் பண்ணால் டபுள்யூ ஈக்குவல் டு டபுள்யூ டேஷ்னு வரும். அதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது. ஓகேவா, அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு ஈக்குவலான வெயிட்டை அந்த சஸ்பெண்ட் பண்ண சொல்லும்போது தான் என்னாகும், அந்த டேபிள் நிலையாகவே நிற்கும். அதை விட நீ அதிகமான வெயிட் ஆட் பண்ணால் அந்த டேபிள் ஒரு சைடாக சாஞ்சு விழுந்துடும் தூக்கிட்டு. சரி, மேக்ஸிமம் இந்த ஃபிசிக்ஸில் பார்த்தினா இந்த ஸ்கொயர் டேபிள் மாதிரி சிலதை அடித்து வச்சுட்டு அதில் கீழே வெயிட்டு தொங்க விடுவாங்க பாரு, அந்த வெயிட்டை அடிக்கிட்டே போவாங்க, ஆட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் அந்த வெயிட்டு மேலே நிறையா வெயிட்டை ஆட் பண்ணால் அந்த மேலே இருக்கிற ஸ்டாண்டே இப்படி தூக்கிக்கும். ஓகேவா, அப்போ அந்த ஸ்டாண்டோட வெயிட்டு தாங்குற அளவுக்கு மட்டும்தான் நீ இதில் என்ன பண்ணணும், அடிஷ்னலாக ஆட் பண்ணுறோம். அதை வச்சு தான் இந்த ப்ராப்ளம்ப்பா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு புக் ஒர்க்ப்பா, இந்த செகண்ட் யூனிட்டில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் புக் ஒர்க்ப்பா. ஆல்ரெடி ஒரு பார்த்துருக்கோம் ஒரு புக் ஒர்க்கு, தட் மீன்ஸ் ரிசல்டன்ட் ஆஃப் லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும், அதை கண்டினியூ பண்ணி தான். சரி, வேரிகன்ஸ் தியரம். இந்த செக்ஷன் வி பிரிங் இன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த சம் ஆஃப் த மொமெண்ட்ஸ் ஆஃப் எனி டூ கோப்ளானர் ஃபோர்ஸஸ் அண்ட் த மொமெண்ட் ஆஃப் த ஏர் ரிசல்டன்ட்ஸ். ஓகேவா, சம் ஆஃப் த மொமெண்ட் ஆஃப் எனி டூ கோப்ளானர் ஃபோர்ஸஸ் டூ சாரி கோப்ளானர் ஃபோர்ஸஸ்னால் அந்த சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி, ஒரு தள அமைவு கோடுகள். ஓகேவா, ஒரு தள அமைவு விசைகள், அதுக்கு நீ எடுக்கிற மொமெண்ட்டும் அதோட ரிசல்டன்ட்டுக்கு எடுக்கிற மொமெண்ட்டும் என்னவாக இருக்குமா, சேமாக இருக்குமா. தனித்தனியாக இருக்கிற அந்த ஃபோர்ஸுக்கு அப்புறம் அதோட ரிசல்டன்ட்டுக்கு ரெண்டுத்துக்கு நீ மொமெண்ட் எடுத்தேன்னா ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கலாம், சேம் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் வர கான்செப்ட்லாம் பார்த்தோன்னா இதை நீ யூஸ் பண்ணிக்கலாம், சம் ஆஃப் த மொமெண்ட்டுக்கும் அந்த ரிசல்டன்ட்டுக்கு வர டோட்டல் மொமெண்ட்டுக்கும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிப்பா, இதில் பாருங்கள், மேக்ஸிமம் டயக்ராம்லாம் புக்லேயே பாருங்கள். ஓகேவா, த சம் ஆஃப் த மொமெண்ட்ஸ் ஆஃப் த டூ இன்டர்செக்டிங் ஆர் பேரலல் ஃபோர்ஸஸ் அபவுட் எனி பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு த மொமெண்ட் ஆஃப் த ரிசல்டன்ட் ஆஃப் த ஃபோர்ஸஸ் அபவுட் த சேம் பாயிண்ட். அதில் ரெண்டு வார்த்தை கொடுத்துட்டாங்க, இன்டர்செக்டிங் ஆர் பேரலல் ஃபோர்ஸஸ் சொல்லிட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இன்டர்செக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பேரலாக இருக்க ஃபோர்ஸை டிஸ்கஸ் பண்ணணும். ரைட்டா, நம்மளுக்கு இன்டர்செக்ட் ஆகிற ஃபோர்ஸ் பற்றி ரெண்டு F1 F2 ரெண்டு ஃபோர்ஸ் இன்டர்செக்ட் ஆகுதுன்னா அது மூலியமாக நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் ஒன்று மட்டும்தான், அதோட ரிசல்ட்டு F1+F2 ஆகிருக்கும். ஓகேவா, ரைட். இதை வச்சு தான் இப்போ இந்த சம்மை டயக்ராம் போட்டிருக்காங்க பாரு, என்ன பண்ணியிருக்காங்க, லெட் த லைன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸஸ் F1 and F2 இன்டர்செக்ட் அட் ஏ. நம்ம ஸ்டார்டிங்கில் வந்த புக்காக இருக்க மாதிரியே ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்க மாதிரியே ஒரே ஒரு பாயிண்ட் F1 ஒரு ஃபோர்ஸு, F2 ஒரு ஃபோர்ஸு, அது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற இடம் எங்கன்னு பார்த்தோன்னா ஏ, கேபிட்டல் ஏ. ரைட் தானே, ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் F1 F2 இன்டர்செக்ட் ஆகுதுன்னா அதோட ரிசல்ட்டன்ட் எங்கே தான் இருக்கும், அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் தான் F1+F2 இருக்கும். அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த டாட் பண்ணி ராம்பஸ் வரைஞ்சிடும். ரைட் தானே, அந்த குவாட்ரிலேட்ரல் ஷேப்பில் ஃபோர் சைடட் ஷேப்பில் அது வரைஞ்சிடும். ரைட், இப்போ அதை எப்படி சம்மில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்து, தென் த மொமெண்ட்ஸ் ஆஃப் F1 and F2 அபவுட் எனி பாயிண்ட் ஓ. மொமெண்ட்டுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாவே ஒரு பாயிண்ட் தனியாக நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கணும் இல்லையா, அந்த பாயிண்ட்டை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணுவோம், மொமெண்ட்டு சொல்லுவோம்.
இங்கே அந்த பாயிண்ட்டை பொறுத்து தான் என்ன பண்ணுவோம் நம்ம மொமெண்ட் சொல்லுவோம். அதனால தான் அந்த ஒரு பாயிண்ட் ஓன்னு சொல்லிட்டு வெளில ஒன்று எடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்ணுவோம், ஓவிலேருந்து ஏ வச்சு ஓஏ கிராஸ் எஃப் ஒன், இன்னொன்று வந்து ஓஏ கிராஸ் எஃப் டூ. இது ரெண்டும் அந்த ஃபோர்ஸை பொறுத்து, சாரி அந்த பாயிண்ட்டை பொறுத்து அந்த ஃபோர்ஸஸ்க்கு உண்டான மொமெண்ட்டு. அது இல்லாமல் நடுவில் என்ன இருக்குது, ஒரு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இருக்குது. அதுக்கும் என்ன பண்ணுறோம், அந்த சம் இஸ், சாரிப்பா இப்போ ரிசல்டன்ட்டுக்கு போகலை, அதை ரெண்டுத்தையும் சம் பண்ணுறாங்க அவ்வளோதான். ஓஏ கிராஸ் எஃப் ஒன் ப்ளஸ் ஓஏ கிராஸ் எஃப் டூ, காலிட்டா சீக்வேஸ் நம்பர் ஒன்னு வச்சுக்கோ. ஓகே, பட் த ரிசல்டன்ட் ஆஃப் எஃப் ஒன் அண்ட் எஃப் டூ இஸ் எஃப் ஒன் ப்ளஸ் எஃப் டூ. அதுவும் எங்கே தான் ஆக்டிங் அட்டு ஏ அது. ஓகே, சின்ஸ் த மொமெண்ட் அபவுட் ஓஏஸ் ஓஏ கிராஸ் எஃப் ஒன் ப்ளஸ் எஃப் டூ, ஓஏ கிராஸ் எஃப் ஒன் ப்ளஸ் எஃப் டூ. அந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் ஆஸ் பர் வெக்டர் அல்ஜிப்ரா படி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ஓஏ வெளில எடுத்துட்டா கீழே இருக்க அந்த ஃபார்மெட் வந்துடும், ஓஏ கிராஸ் எஃப் ஒன் ப்ளஸ் எஃப் டூன்னு வந்துடும். என்கிட்டனா அப்போ ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னு டூ என்ன டூ ஆகிடும். அதான் அவங்க கீழே என்ன எழுதிருக்காங்க, சின்ஸ் ஓஏ கிராஸ் எஃப் ஒன் ப்ளஸ் ஓஏ கிராஸ் எஃப் டூ ஈக்குவல் டு ஓஏ கிராஸ் எஃப் ஒன் ப்ளஸ் எஃப் டூ, ஹென்ஸ் த தியரம். ஓகே, த தியரம் ஃபாலோஸ் த இன்டர்செக்டிங் கொஸ்டின் முடிச்சிருக்காங்க. நீ அங்கே என்ன பண்ணணும், ஓஏ கிராஸ் எஃப் ஒன் ப்ளஸ் ஓஏ கிராஸ் எஃப் டூ ஈக்குவல் டு ஓஏ கிராஸ் எஃப் ஒன் ப்ளஸ் எஃப் டூ ஃப்ரம் ஒன் அண்ட் டூன்னு மேலே இருக்கிறது ரெண்டுத்தையும் எழுதிட்டு ஹென்ஸ் த தியரம்னு முடிச்சுக்க வேண்டியதான். ரைட்டானா, சரி ரைட்டு. இது இன்டர்செக்டிங் ஃபோர்ஸ்ப்பா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பேரலல் ஃபோர்ஸஸ். பேரலல் ஃபோர்ஸஸில் டயக்ராமே நீ பார்த்து போட்டு கரெக்டாக போட்டுனா வேலை முடிஞ்சிருச்சு. ஓகேவா, பாரு. சரி, டயக்ராம் கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோ. அதில் ஒன்றும் இல்லைப்பா, ரெண்டு பாயிண்ட்ஸ் ஏ ஒன் ஏ டூன் ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அது மூலிமா வெளில வர ஃபோர்ஸ் எஃப் ஒன் ஐ வெக்டார், இன்னொன்று எஃப் டூ ஐ வெக்டார். எஃப் ஒன் ஐ வெக்டார், இன்னொன்று எஃப் டூ ஐ வெக்டார். ரெண்டுமே ஐ வெக்டார் ஐ வெக்டார் தான்ப்பா. பேரலல் ஃபோர்ஸஸ் தான் சொல்லியாச்சு, லைக்கா அன்லைக்கான்றதை பற்றி இங்கே பேசலை. ஓகே, பேரலல் ஃபோர்ஸ் ஜென்ரலாக சொல்லிட்டு அதுக்கும் ட்ரூ ஆகிடும். ரைட், எஃப் ஒன் ஆக்ட் அட் ஏ ஒன், எஃப் டூ ஆக்ட் அட் ஏ டூ. ஓகே, அது இல்லாமல் இன்னொன்று பண்ணுறோம், ஓன்னு ஒரு ஜென்ரலாக ஒரு பாயிண்ட் வெளில எடுக்கிறோம், எடுத்துகிட்டு அந்த ஓஏ ஒன் அதுக்குள்ளே ஏ ஒன் வச்சுக்கிறோம், அது பொசிஷன் வெக்டாரு. அந்த ஓஏ டூ கேபிட்டல் ஓஏ டூ ஒரு பொசிஷன் வெக்டார், ஸ்மால் லெட்டர் ஏ டூன்னு வச்சிடும். ரைட் தானே, இந்த டயக்ராமில் எல்லா கோடும் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரைட், நம்ம இதுக்கு முன்னாடி இன்னொரு புக்குன்னு புக் ஒர்க்குன்னா பார்த்துருக்கோம், போன புக் ஒர்க் இந்த யூனிட் டூவில் அந்த மாதிரி எஃப் ஒன் எஃப் டூ ரெண்டு ஃபோர்ஸ் எடுத்தனா அது வந்து அந்த அந்த லைனை லைன் ஆஃப் ஆக்ஷனை எப்படி டிவைட் பண்ணுன்னு பார்த்தோன்னா, எஃப் டூ இஸ்ட்டு எஃப் ஒன் தான் டிவைட் பண்ணும். எஃப் டூ இஸ்ட்டு எஃப் ஒன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், டிவைட் இன்டர்னலி இந்த ரேஷியோ எக்ஸ்டர்னலி இந்த ரேஷியோன்னு சொல்லிட்டு ரெண்டு கேஸ் பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு கேஸ் இருக்கிறது தான் இது, எஃப் டூ இஸ்ட்டு எஃப் ஒன். ஓகே, ஐஏ இருக்கிறதுனால மேக்ஸிமம் இது பேரலல் ஃபோர்ஸ் தான் வச்சுருக்காங்க, லைக் தான். ரைட், அப்போ அது பாரு, அதனால தான் அங்கே என்ன பண்ணிக்கிறாங்க, எஃப் டூ இஸ்ட்டு எஃப் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த ஏ ஒன் ஏ டூக்கு எஃப் ஒன் இஸ்ட்டு சாரி எஃப் டூ இஸ்ட்டு எஃப் ஒன் போட்டிருக்காங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனும் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு எக்ஸ் ஓலேருந்து எக்ஸ் வரைக்கும் ஒரு டாட் டாட்டாக ஒரு லைன் ஒன்று வரைஞ்சிருக்காங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தான் ரிசல்டன்ட்டு, தட் மீன்ஸ் எஃப் ஒன் ப்ளஸ் எஃப் டூ இன்ட்டு ஐ வெக்டர், எஃப் ஒன் ப்ளஸ் எஃப் டூ இன்ட்டு ஐ வெக்டர். பேரலல் ஃபோர்ஸ்ன்றதால நம்ம அந்த டைரக்ஷன் பற்றி பேசி தான் ஆகணும். ஓகேவா, அதனால தான் ஐ போட்டிருக்கோம். சரி, நெக்ஸ்ட் பாருங்கள், கேஸ் டூ. இப்போ டயக்ராம் பார்த்தோம் இல்லையா, அதை அப்படியே வாடிங்க பார்ப்போம். லெட் த பேரலல் ஃபோர்ஸஸ் பி எஃப் ஒன் வெக்டார் ஈக்குவல் டு எஃப் ஒன் ஐ வெக்டார் அண்ட் எஃப் டூ வெக்டார் ஈக்குவல் டு எஃப் டூ ஐ வெக்டார் ஆக்டிங் அட் ஏ ஒன் அண்ட் ஏ டூ. லெட் ஸ்மால் லெட்டர் ஏ ஒன் அண்ட் ஸ்மால் லெட்டர் ஏ டூ பி த பொசிஷன் வெக்டர்ஸ் ஆஃப் ஏ ஒன் அண்ட் ஏ டூ வித் ரெஸ்பெக்ட் டு கேபிட்டல் ஓ. இந்த வேர்டிங்ஸ் எல்லாம் நீ கொஞ்ச நாள் போனோடனே நீ ஓனாக எழுத கற்றுக்கணும். ஓகேவா, அந்த ஃபோர்ஸு வெக்டரு பொசிஷன் வெக்டர் இதெல்லாம் எப்படி போடுறாங்கன்றது தெரிஞ்சுக்கணும். டயக்ராமை நல்லா பார்த்துக்கோ, அது மூலிமா அதுலேருந்து எழுதிக்கலாம். தென் த மொமெண்ட்ஸ் ஆஃப் எஃப் ஒன் அண்டு எஃப் டூ. அங்கே பாரு, லெட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே எஃப் ஒன் வெக்டார்னு போட்டு அதை எஃப் ஒன்ட்டு ஐ வெக்டார்னு எழுதிருக்காங்க. தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு அவங்க ஒரு ஜென்ரல் ஃபோர்ஸாக சொல்லிவிட்டு அப்புறம் அதை மேக்னெட்டியூடுன்ட்டு ஒரு டேரக்ஷனாக சொல்லியிருக்காங்க. ஃபோர்ஸோட இதே தான், ஃபோர்ஸ்க்கு என்ன இருக்கும், ஒரு மேக்னெட்டியூட் இருக்கும், ஒரு டேரக்ஷன் இருக்கும். அப்போ எஃப் ஒன் தான் அதோட மேக்னெட்டியூட், ஐன்றது வந்து அதோட டேரக்ஷன். சரி தானே, அதனால தான் ஐ ஐன்னு ரெண்டுத்தையும் சேமாக எடுத்து ரெண்டுத்தையும் பேரலல் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு. சரி, இப்போ எங்கே விட்டேன், வித் ரெஸ்பெக்ட் டு ஓ, இதே பொசிஷன் வெக்டர் ஆஃப் ஏ ஒன் செகண்ட் லைனு பொசிஷன் வெக்டர் ஆஃப் ஏ ஒன் ஏ டூ வித் ரெஸ்பெக்ட் டு ஓ. தென் த மொமெண்ட்ஸ் ஆஃப் எஃப் ஒன் கமா எஃப் டூ அபவுட் ஓஆர். ஓகேவா, அதை பொறுத்து என்ன பண்ணோம்,
OA1 cross F1i plus OA2 cross F2i அப்படி வந்திருக்கும். அது பொசிஷன் வெக்டர் நம்ம வச்சிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், சிம்பிளாக இதே நீ ஸ்ட்ரெயிட்டாக எழுதிக்கலாம். ஸ்மால் லெட்டரில் A1 cross F1 இன்ட் ஐ வெக்டர் கம்மா A2 cross F2 இன்ட்டு ஐ வெக்டர், அதோட சம் எழுதுறோம். ஓகேவா, சம் என்ன பண்ணுறோம், A1 cross F1 இன்ட் ஐ வெக்டர் ப்ளஸ் A2 cross F2 ஐ வெக்டர் ஈக்குவல் டு, ரைட். அது ஜென்ரலாக எழுதிட்டாங்க, என்ன எழுதிட்டாங்க, F1A1 plus F2A2 கிராஸ் ஐ வெக்டர்னு எழுதிட்டாங்க. கரெக்டாக, அது கிராஸ் ஐ வெக்டர்லாம் எப்படி அந்த ரொம்பலாம் போட்டு இது பண்ணி யோசிக்காத, அந்த பழைய நம்ம ஃபார்முலா இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலாவெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏபி ஓஏ கிராஸ் ஓபின்றது தான் ஓஏஏபி சைன் ஆஃப் அந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள் இன்ட்டு இந்த கரஸ்பாண்டிங் டைரக்ஷன், அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனா அந்த ஃபார்மட்டும் வந்துடும். இப்போ அவங்க இதில் ஸ்ட்ரெயிட்டாக எழுதியிருக்காங்க, நீ இப்படியே எக்ஸாமில் எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு என்ன காரணம் பார்த்தா, அந்த A1 கிராஸ் F1 இன்ட் ஐ வெக்டர் ப்ளஸ் A2 கிராஸ் F2 இன்ட் ஐ வெக்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம நார்மலாக அந்த ஃபார்முலா வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா, A1 F1 சைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் A1 F1 இன்ட்டு சம் யூனிட் வெக்டார். ஓகே, அதில் தான் என்ன பண்ணுவோம், அந்த F1 A1 அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டு அந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள் என்ன ஆகுனா 90 டிகிரி. அந்த பாரு A1 கிராஸ் F1 ஸ்மால் லெட்டரில் A1 கிராஸ் F1 பார், இதில் பார்க்குறதுக்கு இப்படி தெரியுது, ஆனால் அந்த லைனை நீ எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுனா அதுக்கு அதுக்கும் என்ன தான் அது பர்பெண்டிகுலர் தான். A2 F2 கிளியராக தெரியுது பாரு அந்த பர்பெண்டிகுலரிட்டி. ஓகேவா, அது ரெண்டுமே என்ன ஆகிடும், 1 ஆகிடும், சைனோட வேல்யூ 1 ஆகிடும். ஸோ இதில் காமனாக அந்த ஐயை யூனிட் வெக்டரை நீ வெளில எடுத்துட்டால் அது அந்த கிராஸ் ஐயில் இருக்கும், நெட்டனா. ஸோ அந்த ஸ்டெப்பு பாரு, ஈக்குவேஷன் நம்பர் 1 வந்து நீ ஸ்ட்ரெயிட்டாக இப்படி எழுதிக்கலாம், ஐயை காமனாக வெளில எடுக்கிறாங்கன்னு நீ வச்சு மைண்டில் வச்சு எழுதிட்டாலும் ஓகே தான். ஏன்னா சில பேருக்கு டவுட் வரும், அதில் A1 கிராஸ் F1 இன்ட் ஐன்னு இருக்குது, ஆனால் இதில் பார்த்தா வெளில கிராஸ் ஐன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் காமனாக வெளில எடுத்து அந்த கிராஸ் ஐ வெளில வச்சுருக்காங்க பார்த்து, அவ்வளோதான். ரைட், அடுத்தது பாரு, இப்போ என்ன பண்ணிட்டோம், சம் ஆஃப் த மூமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸஸ் எடுத்துட்டோம். ஓகே, அடுத்தது ரிசல்டன்ட் ஆஃப் சாரி மொமெண்ட் ஆஃப் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எடுக்கணும். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இங்கே என்ன இருக்குது, F1 ப்ளஸ் F2 இன்ட்டு ஐ வெக்டர் இருக்குது, இதை வச்சு அந்த ஈக்குவேஷனுக்கு அதுக்கும் ப்ரூஃப் பண்ணும். பட் த ரிசல்டன்ட் ஆஃப் F1 ஐ வெக்டர் அண்ட் F2 ஐ வெக்டர் இஸ் F1 ப்ளஸ் F2 இன்ட் ஐ வெக்டர் ஆக்டிங் அட் எக்ஸ் கேபிட்டல் எக்ஸ் வேர் டிவைட்ஸ் A1 A2 இன்டர்னலி இன் த ரேஷியோ F2 இஸ் டு F1. ஸோ த பொசிஷன் வெக்டர் ஆஃப் எக்ஸ் இஸ், இது அந்த புக் ஒர்க்லேயே பார்த்துருப்போம், ஒரு பொசிஷன் வெக்டர் ஒன்று வரைஞ்சிட்டு அதோட பொசிஷன் வெக்டர் இப்படி தான் இருக்கும், F1 இன்ட்டு OA1 ப்ளஸ் F2 இன்ட்டு OA2ன்னு சொல்லிட்டு அந்த டிஸ்டன்ஸை போட்டு எழுதி கீழே மேக்னெட்டியூட் F1 ப்ளஸ் F2 டிவைட் பண்ணியிருப்போம். இது எப்போனா அந்த செகண்ட் யூனிட்டில் முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த புக் ஒர்க்கு, பேரல் ஃபோர்ஸ்ன்றதுனால அதை அப்படியே இங்கே ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து யூஸ் பண்ணிட்டாங்க. இதுனா F1A1 ப்ளஸ் F2A2 டிவைடட் பை F1 ப்ளஸ் F2, ரைட். அடுத்தது பாரு, ஸோ த மொமெண்ட் அபவுட் கேபிட்டல் ஓ இஸ், ஸோ த மொமெண்ட் அபவுட் கேபிட்டல் ஓஎஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த ரிசல்டன்ட்டுக்கும் அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனுக்கும் மொமெண்ட் எடுத்துட வேண்டியதான். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்றது எக்ஸு, தட் மீன்ஸ் அதான் அந்த கரஸ்பாண்டிங் டிஸ்டன்ஸ் ஓஎக்ஸ் கிராஸ் இந்த ரிசல்டன்ட் என்னது F1 ப்ளஸ் F2 இன்ட்டு ஐ வெக்டார் ஐதானா, ரைட். இந்த ஓஎக்ஸ் கிராஸ் ஓஎக்ஸ்க்கு பதிலாக தான் இப்போ மேலே பார்த்தோம் இல்லையா, எக்ஸ்ன்றது அதோட பொசிஷன் வெக்டார், அதோட டிஸ்டன்ஸ் அதான்னு சொல்லி பார்த்தோம், அதனால் அதை எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஜெக்ட் பண்ணுறது F1A1 ப்ளஸ் F2A2 டிவைடட் பை F1 ப்ளஸ் F2 அந்த கிராஸ் F1 ப்ளஸ் F2 இன்ட்டு ஐ வெக்டர். ஓகே, இது என்ன பண்ணிடுறாங்க, கேன்சல் பண்ணிவிட்டு F1A1 ப்ளஸ் F2A2 கிராஸ் ஐ வெக்டர் காலிட்டஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2 ஃப்ரம் 1 அண்ட் 2, ஹென்ஸ் த தியரம். ஓகேவா, ஸோ 1 என்னதான் இருக்குது அதான் இருக்குது, 2 அதே தான் இருக்குது, ஸோ தியரம் இஸ் ப்ரூவ்டு. நெக்ஸ்ட் வந்து ரிமார்க் கொடுத்துருக்காங்க, ரிமார்க் நீ எக்ஸாமில் எழுதக்கூடாது. ஓகேவா, ரிமார்க் தெரிஞ்சு வச்சுட்டா போதும். வேரிக்னன்ஸ் தியரம் கேன் பி எக்ஸிலி ஈஸிலி எக்ஸ்டெண்டட் டு எனி நம்பர் ஆஃப் கோப்ளனார் ஃபோர்ஸஸ். ஓகே, எனி நம்பர் ஆஃப் கோப்ளனார் ஃபோர்ஸஸ் லெட் F1, F2, F1 பி த கிவன் ஃபோர்ஸஸ் தென் த மொமெண்ட் ஆஃப் F1 ப்ளஸ் F2 ஈக்குவல் டு மொமெண்ட் ஆஃப் F1 ப்ளஸ் மொமெண்ட் ஆஃப் F2. அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா, மொமெண்ட் ஆஃப் F1 ப்ளஸ் F2 ப்ளஸ் F3 ஈக்குவல் டு மொமெண்ட் ஆஃப் F1 ப்ளஸ் F2 ப்ளஸ் மொமெண்ட் ஆஃப் F3. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் நீ என்ன பண்ணிக்கலாம், மொமெண்ட் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் அதோட இது இதுக்கு ட்ரூவாக இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ மொமெண்ட் ஆஃப் F1 ப்ளஸ் மொமெண்ட் ஆஃப் F2 ப்ளஸ் மொமெண்ட் ஆஃப் F3. அடுத்த இதில் அந்த ப்ராக்கெட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு எழுத வேண்டியதான். ஸோ சம் ஆஃப் த மொமெண்ட்டும் ஆஃப் த ஃபோர்ஸஸும்
ரிசல்டன்ட் எடுத்து நீ அதுக்கு மொமெண்ட் கண்டுபிடி, இது என்னவாக இருக்கும், சேமாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. இது லாஜிக்கலி கொஞ்சம் ட்ரூ தான், ஓகேவா? அது அவங்க தீரமாக வேரிக்னன்ஸ் தீரத்தை வச்சு தீரம் ப்ரூவ் பண்ணி, இதில் என்ன பிரச்சனை, அவனுக்கு எந்த ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் வேரிக்னன்ஸ் தீரம்னு சிம்பிளாக கேட்டுருவாங்கப்பா. அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீ தப்பு இல்லாமல் எழுதிடணும், ஓகேவா? தேர்ட் இயர் வந்த முன்னே ஸ்டேட் அண்ட் ப்ரூவ்னு கேட்டிருந்தாவே அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீ கரெக்டாக எழுதுனதுலே பேப்பரில் அவங்க திருத்துற வேலையை மிச்சப்படுத்திக்குவாங்க, ஓகேவா? ஸ்டேட்மெண்ட்டை தப்பாக எழுதி நீ என்ன தான் ப்ரூஃப் நிறைய கீழே கீழே வளர்ச்சி எழுதியிருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் இருக்க தீரத்தில் மேக்ஸிமம் ஸ்டேட்மெண்ட்ஸை அட்லீஸ்ட் அந்த கான்செப்டையாவது கரெக்டாக எழுதிடணும், ரைட் தானே? ஒரு வேர்டு விடாமல் எழுதுனா பெட்டர், தீரம்ன்றது அவங்க எழுதி வச்சதை நம்ம மாற்றக்கூடாது. இல்லைனா கொஞ்சம் அந்த கான்செப்டையாவது அப்படியே எழுதியிருக்கணும், அதில் ஏதாவது சொதப்பிட்ட தப்பு பண்ணிட்டுன்னா மார்க் வர்றது ரொம்ப கஷ்டம்ப்பா. சரிங்க, சரிப்பா படிங்க. எக்ஸாம் எப்படி வைக்கிறாங்க என்ன ஏதுன்னு தெரியல, அப்படியே டச் வச்சுட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டே இருக்கும்.